ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் நான் அவங்க அஸ்வின் விடிய பார்த்துட்டு இருக்க எல்லாரும் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் பப்ளிக் எக்ஸாமிக்க சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் பிகாஸ் இது வந்து நான் லாஜிக்கலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஓகே இப்போ ஸ்கூல் ஓபன் எப்போ அப்படிங்கிறதே தெரியலை நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரியில் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் ரிப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே எப்போ வேணாலும் ரி ஆகட்டும் பட் பப்ளிக் எக்ஸாமிக்கு சான்ஸ் இருக்கா இல்லையாங்கிற மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் நமக்கு பத்து மாதம் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க மிச்சம் ரெண்டு மாதம் ஏப்ரல் மே வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் கரெக்ட் தானே பத்து மாதம் தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்க சரியா இந்த பத்து மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் முழுசாக உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு டீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் நாட்கள் தான் அது தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு சில நாட்கள் எக்ஸாம்ஸ் எழுது எழுதுவீங்க அன்றைக்கெலாம் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க வேறு எக்ஸாம் எடுத்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தாட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஹோட்டலில் லீவ் இருக்கும் ஹாஃப் லீவ் இருக்கும் அதுக்கப்புறம் சண்டே சண்டே லீவ் இருக்கும் அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் லீவ் விடுவாங்க தீபாவளி பொங்கல் அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் லீவ் விடுவாங்க கரெக்டானே ஸோ அந்த லீவ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க சரியா இது வந்து எப்போவும் பண்ணக்கூடிய ஃபா ஃபார்மாலிட்டிஸ் தான் வழக்கமானது தான் ஓகே ஸோ எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ணுற நாட்களும் அது மட்டும் இல்லாமல் ஹாலிடேஸும் மொத்தம் நைன்டி டேஸ் ஓகேவா அந்த முந்நூறு நாட்களில் உங்களுக்கு நைன்ட்டி டேஸ் வந்து இதுலேயே போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் டீச்சிங் டேஸ் மட்டும் அதாவது டீச்சர் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் ஒவ்வொரு நாளும் போட்டு காலையில் ஒம்போது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு டீச்சிங் போடுற நாட்கள் மட்டும் இரநூத்தி பத்து நாட்கள் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலம் காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் ஃபார்மெட் சரியா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஃபார்மெட் சரியா ஓகே இப்போது இதில் இந்த இரநூத்தி பத்து நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணிடுவாங்க உங்கள் டீச்சர்ஸ் இது போக மிச்சம் இருக்கிற நாட்கள் தான் உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஹாலிடேஸ் எல்லாமே கரெக்ட் தானே அப்போ இந்த இரநூத்தி பத்து நாட்களில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸை கவர் பண்ணிடுவாங்க இப்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளோட கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் சிலபஸும் வந்து படித்தாலே போதும் மிச்ச தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இருக்கட்டும் நம்ம இப்போ தேர்ட்டி பர்சன்ட் ரெடியூஸ் பண்ண போகிறதாவே வச்சுப்போம் சரியா நம்ம வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக வச்சே நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் ஓகே இப்போது செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணுறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் கரெக்ட் தானே இப்போது நம்ம சிலபஸ் வந்து நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு டீச்சிங் பண்ணுறதுக்கும் நிறையா நாள் ஆகும்ப்பா ஆனால் சிலபஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்னா டீச்சிங் பண்ணுற நாட்களும் குறையும்ல புரிஞ்சா அதுதான் இப்போ ஒரு பென்சில் வந்து ரெண்டு ரூபா அப்படின்னா ரெண்டு பென்சில் எவ்வளோ ரூபாய் நாலு ரூபா அந்த கால்குலேஷன் தான் கரெக்ட் தானே இதை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன் ஈஸியாக நம்ம பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் ஓகேவா நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போது கிராஸாக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா டூ டென் இன்டூ செவன்ட்டி ஓகேவா ஆன்சர் கிடச்சி வச்சா இதை டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டுக்கணும் அப்போ ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு வருது புரிஞ்சா இப்போ நமக்கு ஃபுல் சிலபஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸ் வந்துட்டு இரநூத்தி பத்து நாட்களில் டீச் பண்ணுறாங்கன்னா செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸ் வந்துட்டு நமக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் டேஸ்லேயே நம்ம ந நடத்தி முடிச்சிடலாம் கரெக்டானே நாலு பென்சில் வாங்குனிங்கன்னா தான் எட்டு ரூபா ஆனால் அதுவே ஒரு பென்சில் வாங்குனிங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா தானே அப்போ பணம் கம்மியாகுதுல பென்சில் கம்மியாக கம்மியாக பணமும் கம்மியாகுதுல்ல அதே மாதிரி தான் நமக்கு சிலபஸ் கம்மியாக கம்மியாக நாட்களும் கம்மியாகும் காட் இட் ஓகே இப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ரஃப்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒன் ஃபிஃப்டி டேஸ் வச்சுக்கிறேன் அப்போது நமக்கு வந்து டீச்சிங் பண்ணுறதுக்கு மட்டுமே நூற்றி ஐம்பது நாட்கள் தேவைப்படுகிறது ஓகேவா அண்ட் இது மட்டும் இல்லாமல் முப்பது நாட்கள் வந்து நான் ரிவிஷனுக்கு கொடுத்துறேன் பிகாஸ் நம்ம வந்து டீச்சிங் பண்ண உடனே நம்ம போய் பப்ளிக்கை அட்டன்ட் பண்ண முடியாது ஒரு ஒரு மாதம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக நான் கொடுத்துட்றேன் அண்ட் தென் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் நமக்கு தேவைப்படும் ஏன்னால் பப்ளிக் வந்துட்டு ப்ராக்டிக்கலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்மே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு எக்ஸாம் நாளைக்கு ஒரு எக்ஸாம் வைக்க முடியாது இன்றைக்கி ஒரு எக்ஸாம் விற்கிறாங்கன்னா அடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் கரைஞ்சி தான் அடுத்த எக்ஸாம் வைக்க முடியும் தானே ஸோ மொத்தம் டுவெண்ட்டி டேஸ் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் கொடுத்தேன் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு எப்போ ஸ்கூலில் திறந்தாலும் ஸ்கூலில் திறக்கிற நாளில் இருந்து இரநூறு நாட்கள் நமக்கு தேவைப்படுகிறது ஓகே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நமக்கு முந்நூறு நாட்கள் இருக்குது ஆனால் சிலபஸை குறைச்ச காரணத்தினால நமக்கு இரநூறு நாட்கள் நம்ம வந்து ஸ்கூல் அட்டன் பண்ணாலே போதும் ஓகே இப்போ நம்ம எவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணிட்டோம்ப்பா அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா இந்த இரநூறு நாட்களை நம்ம கவர் பண்ண முடியுமா இந்த இரநூறு நாட்கள் நமக்கு வந்து சாத்தியமாகுமா ஏன்னா இப்போவே நவம்பர் ஆயிடுச்சு நவம்பரும் ரீஓப்பன் இல்லை டிசம்பரும் ரீ ஓபன் இல்லைன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து ஜனவரியில் தான் ரியோப்பன் பண்ண போகிறாங்க ஓகே ஸோ அப்படி ஜனவரியில் ஓபன் பண்ணுனா நம்ம இரநூறு நாட்களை கவர் பண்ண முடியுமா பார்த்துரலாமா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கேல்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படியாவது நம்ம டூ ஹண்ட்ரட் டேஸை கவர் பண்ணி ஆகணும் கரெக்ட் தானே ஓகே இப்போ நவம்பர் மட்டும் டிசம்பர் மட்டும் ஸ்கூல் ட்ரீப்பன் இல்லை அப்படின்னே நான் வந்துட்டு வச்சுக்கிறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ ஜனவரி நாலாம் தேதி ஸ்கூல்களை திறக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அந்த வீக் ஃபுல்லாக அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் வந்து ஆயிருச்சு அதுக்கப்புறம் சண்டே லீவ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வர காரணத்தினால பேருக்கு ஒரு டூ டேஸ் மட்டும் வச்சுக்கிறாங்க ஓகே இப்போ இப்போ வரைக்கும் எட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு ஓகே அடுத்து பொங்கல் லீவ் முடிச்சுட்டு பதினெட்டாம் தேதியிலருந்து ஆரம்பித்து அங்கே ஒரு ஆறு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க அப்போ எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆயிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ ஜனவரி மந்தோட முடிவில் நமக்கு இருபது நாட்கள் கவர் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஃபிப்ரவரி மந்தில் டுவெண்ட்டி எயிட் டேஸ் இருக்குது வேறு எந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லை சண்டேஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கனா நாலு சண்டே இருக்குது சரியா ஸோ நம்ம நாலு சண்டேக்கு பதிலாக மூணு சண்டே மட்டும் தான் லீவ் விடுறாங்க ஒரு சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்போ ஃபிப்வரி மந்த்தில் நமக்கு டோட்டலாக இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து கிடைக்குது தானே ஏற்கனவே ஜனவரியில் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ப்ளஸ் பிப்ரவரியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆக ஃபிப்ரவரி மந்த் முடிய நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம கையில் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் கம்மிங் டு மார்ச் நமக்கு வந்துட்டு சிலபஸ் இப்போ டீச் பண்ணி ஆகணும் டைமும் வந்துட்டு நம்ம கிராஸ் ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால ஒரு நாள் கூட லீவ் விடாமல் முப்பத்தி ஒரு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஓகே ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு தேர்ட்டி ஒன் டே வந்து நம்ம கூட சேர்த்தணும் அப்படின்னா 76 சிக்ஸ் டேஸ் வந்துட்டு மார்ச் மந்த் எண்டோட ஆயிடுச்சு ஓகேவா செவன்டி சிக்ஸ் டேஸ் நெக்ஸ்ட் கம்மிங் டூ ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நமக்கு வந்துட்டு தமிழ் வருட பிறப்புக்கு வந்துட்டு ஒரு நாள் மட்டும் லீவ் விடுறாங்கன்னு வச்சுப்போம் ஓகே ஸோ அந்த ஒரு நாள் போக மிச்ச 29 நைன் டேஸ்மே நமக்கு ஸ்கூல் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ஏற்கனவே ஒரு செவன்ட்டி சிக்ஸ் டேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி நைன் டேஸ் அப்போ செவன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி நைன் வந்துட்டு ஒன் நாட் ஃபைவ் அப்போ ஆப்ரல் மந்த் எண்டோட நமக்கு நூற்றி ஐந்து நாட்கள் வந்து ஆகிறது சரியா ஒன் நாட் ஃபைவ் டேஸ் வந்து நமக்கு ஆயிடுச்சு மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் மட்டுந்தான் கிளாஸ் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா மிச்சம் ஃபுல்லாக நமக்கு தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வந்து வருது அதனால் மே மாதம் நம்ம தொடவே முடியாது பேருக்கு ஒரு அஞ்சு நாள் மட்டும் க்ளாஸ் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹோம் ரிவிஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விடுறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் சரியா வீட்டிலே நீங்கள் வந்து ரிவிஸ் ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஓகே ஸோ அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒன் டென் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு நமக்கு ஓகேவா ஒன் டென் டேஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் கொஞ்சம் நாட்கள் நீங்கள் ரிவிஷனும் பண்ணிக்கிறீங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஜூன் மந்தில் ஒரு நாள் கூட லீவ் விடாமல் முப்பது நாட்களும் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இதோட ஒன் ஃபார்ட்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு ஓகே ஹவு மச் டேஸ் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு கம்மிங் டு ஜூலை நமக்கு வந்துட்டு எந்த ஒரு லீவுமே இல்லை ஸோ அங் அந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் டேஸும் இருக்குது ஸோ தேர்ட்டி ஒன் டேஸையுமே வந்து பார்த்திங்கன்னா க கம்பல்சரியாக ஃபுல்லாக வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஒன் செவன்ட்டி ஒன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நீங்கள் மே மந்தும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க இங்கே ஜூலை மந்தோடு சேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஒன் டேஸ் ஆயிடுச்சு இனி அடுத்து மிச்சம் இருக்கிற முப்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ப்ளஸ் ரிவிஷன் வந்து வச்சுக்கலாம் இட் ஸோ ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம்தேதியிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் பப்ளிக் அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அப்புறம் ரிவிஷன் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அந்த ஒரு ஒன் மன்தில் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செப்டம்பர் மந்த் ஒரு டென் டேஸ் மட்டும் லீவ் விட்டுட்டு அடுத்த ஸ்டாண்டர்ட் அதாவது அடுத்த வகுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் கட் இட் ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது ஜனவரி நாலாம் தேதி ஸ்கூலில் திறந்தால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸை பிடிச்சி பப்ளிக் எக்ஸாமே சிறப்பாக வந்து நடத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது கரெக்ட் தானே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மாதங்களில் நமக்கு வந்து சண்டேஸ்மே ஸ்கூல் வைக்கிறாங்க பட் அதுக்கு பதிலாக தான் உங்களை மே மந்த் வந்து விடுறாங்க அண்ட் நம்ம இப்போயுமே லீவில் தான் இருக்கும் கரெக்ட் தானே ஸோ அந்த ஒரு காரணத்தினால சண்டேஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் வைக்கிறதில் தப்பு இல்லை வேறு வழி இல்லை அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே நம்ம கவர் பண்ணி முடிக்க முடியும் ஸோ ஆகஸ்ட் மந்த் ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது அதை சேர்த்தோம்னா நம்ம கால்குலேஷன் நம்ம இரநூறு நாட்கள்னு சொன்னோம்ல எதுக்கு டீச்சிங் ப்ளஸ் ரிவிஷன் ப்ளஸ் க பப்ளிக் எக்ஸாம் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இரநூறு நாட்கள் சொன்னோம் ஆகஸ்ட் மாதம் முடிவோடு நமக்கு இரநூறு நாட்கள் ஆகிவிட்டது சரி இதுக்கு அடுத்த வருஷம் வந்து அதுக்குமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏழு மாதம் ஆயிடுச்சா இந்த ஏழு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆப்ரல் இல்லைன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வகுப்புக்கான எக்ஸாம் வந்துட்டு வைக்கலாம் ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கலாக பார்க்குறப்போ ஆகஸ்ட் மந்தில் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக அமைகிறது பட் இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலாம் நான் வந்து ஜனவரி நாலாம் தேதி ஓபன் பண்ணினாங்க அப்படின்னா இப்படி நடக்கும்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் போட்டிருக்கேன் ஒருவேளை நமக்கு டிசம்பரில் ஓபனும் பண்ணலாம் இல்லை கொரோனா வந்து செகண்ட் வேவ் வந்து அது இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டு நமக்கு ஜனவரியிலே ஜனவரியிலேயே ரீ ஓபன் பண்ண முடியாமலையும் போகலாம் கரெக்ட் தானே ஸோ என்னோடய கால்குலேஷன் என்ன அப்படின்னா ஜனவரி நாலாம் தேதி ரீஓப்பன் பண்ணி செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த போர்ஷனை வச்சு நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அது பாசிபிள் தான் கண்டிப்பாக அது வந்து சாத்தியம் ஆகஸ்ட் மந்த் வந்து நம்ம சிறப்பாக எழுதி முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக லாஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணது மூலயமா அமைகிறது பட் நமக்கு வந்து ஜனவரி நாலாம் தேதி தான் ரியோப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த நிச்சயமும் இல்லை அதுக்கு முன்னாடியும் ரியோப்பன் பண்ணலாம் அதுக்கு பின்னாடியும் கூட ஓபன் பண்ணலாம் ஓகே ஸோ அது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் காலம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் ஜனவரி நாலாம் தேதி ஓபன் ஆகவும் ஆகாதாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும் ஜனவரி நாலாம் தேதியா இல்லை அதுவுமே கொரோனா இருக்குமாங்கிறது நோ படி கேன் கெஸ் இட் கரெக்ட் தானே எனிவேஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தேங்க்யூ